ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குயின் ஆஃப் டியர்ஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கு நிறைய உண்மைகளும் தெரிய வரும். அதாவது ஹீரோ தன்னை டைவர்ஸ் பண்ண நினச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அப்போது நீ இத்தனை நாள் பண்ணது எல்லாமே நடிப்பு தானே, எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக என்னை ஏமாத்தினேன், உண்மையை சொல், நீ நிஜமாலே என்னை லவ் பண்ணலையான்னும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது, உண்மையை சொல்லி தானே ஆகணும்ட்டு, இல்லை நான் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக தான் உன்னை இப்படி நடித்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மனசு பாவம் உடஞ்சே போயிடுது. அப்போது இவ்வளோ நாள் கேர் பண்ணது எல்லாமே போய் தானேன்னும் போது ஹீரோ, இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளா, நான் எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்கிறேன்னும் போது, இல்லை என்னை நீ சுத்தமாக வெறுத்துற தானே, அதனால தானே இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அழுதுகிட்டே கீழே போன ஹீரோயின் பார்த்தா திடீர்னு நடு ரோட்டில் இருக்காங்க. திரும்பி அவங்களுக்கு அந்த டியூமர்னால் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் நடு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருந்தவங்க. சடனாக ஒரு பெரிய லாரி வர கரெக்டாக நல்ல வழியாக நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாரு ஹீரோயினை. ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த லாரிலேயே நான் அடிபட்டு செத்துருந்துருப்பேனே, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் உன் கூட இருக்கிறத விடன்னு சொல்ல ஹீரோ மனசு பாவம் ரெண்டாக உடஞ்சி போயிடுது. ஏன்னா இவ்வளோ ஹீரோயினும் நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோன்னு அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஹீரோயினோட தம்பியை காட்டுறாங்க. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் அக்காவை டைவர்ஸ் பண்ண பார்ப்பான், என் அக்காவுக்கு என்ன குறை, இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக ஆன்ட்டியாக தான் இருக்கும். ஏன்னா ஆன்ட்டியும் எங்கள் மாமாவும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், ஆன்ட்டி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க சீக்ரெட், அதனால் ஆன்ட்டி தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும்ன்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே ஹீரோயினுக்கு பாவம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு வாழவே விருப்பம் இல்லை, இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டாக்டரோ 50% வாய்ப்பு தான் இருக்குது பிழைக்க, அதுவுமே எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. அவங்கள எப்படியாவது அவங்க சேவ் பண்ணணும், அவங்க வாழணும்னு அவங்க நம்பிக்கையாக இருக்கணும், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இல்லை எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்படின்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு ஹீரோ வந்து கேட்க, இல்லை எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, என்னை விட்டுரு அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போக ஹீரோ வந்து இது சரிபட்டு வராதுன்ட்டு ஒரு பிளான் போடுறாரு. என்னன்னா ஹீரோயின் கிட்ட போய், நீ இறந்தா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு சந்தோஷந்தான், ஏன்னா எப்படியும் டைவர்ஸ் கிடைக்கலனாலும் நீ இல்லைன்ட்டு நான் ரொம்ப சந்தோஷந்தான் படுவேன், நீ இல்லைனா யாரும் வருத்தப்பட போகிறது கிடையாது, ஆனால் நீ அதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துப்பியா, நீ எல்லாரையும் விட்டுட்டு ஈஸியாக போயிடுற அப்படி தானே, அப்போனா நீ என்ன நீ தோற்று போகிற அப்படானே அப்படின்ட்டு ஹீரோயினோட வேணும்னே ஈகோவை தூண்டி விடுறாரு நம்ம ஹீரோ. அப்போது நீ என்கிட்ட அவ்வளோ ஈஸியாக தோக்க போகிற, அதானே சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது, நீ இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் எனக்கு என்ன, நீ அவ்வளோதான் நீங்கள் உலகத்தை விட்டு போக போகிற அவ்வளோதானே, சரி போய்க்கோ எனக்கு என்ன, என்கிட்ட நீ தோக்குற அப்படி தானே அப்படின்ட்டு ஹீரோயினோட ஈகோவை தூண்டி விட அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்கே தாத்தாவை காட்டுறாங்க. தாத்தாவோட ஷேர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது, அதனால் ஆனால் எதனால் அப்படி ஆகுதுன்னு தாத்தாவுக்கு தெரியல. அதுக்கெல்லாம் காரணமே இந்த கிம்மு தான். இப்போ கிம்மு வேறு அவங்க தம்பியை கரெக்ட் பண்ணி எப்படியோ ஷேர் ஹோல்டராக ஆயிடுறான். அதை வந்து டிவி மீடியாவெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் சம கோவமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஹீரோ அப்படி ஈகோவை டச் பண்ணுற மாதிரி பேசிட்டார்ல, அதனால் இங்கே கிம் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக ஆயிருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிம்முக்கா ஒரே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் கிம்மோட கேங்கு தான் இந்த ஹீரோயினோட தம்பி ஒய்ஃபும், அவங்க தம்பி ஒய்ஃபும் இந்த கேங்கில் தான் இருக்கா. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவே இருக்கும், நம்ம ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணுறமேன்ட்டு. இவங்க கிம்மோட கேங்கு சேர்ந்து எப்படியாவது நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்குள்ள நுழையணும், அவங்களோட ஷேர் எல்லாமே எடுத்துக்கணும் தான் இவங்க பிளானே. இங்க ஃபேமிலி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தம்பி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன், அவனை இனிமேல் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, அவன் என்கிட்ட இருந்து டைவர்ஸ் தானே அவ்வளோ ஈஸியா வாங்கிடுவானா, அவன் யார் யார் கூட அஃபேர்ல இருக்கான், எதனால அவன் டைவர்ஸ் கேட்கிறான்னு எல்லாத்தையும் இனிமேல் நான் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறேன், அவன் எப்படி நிம்மதியா இருக்கிறான் மட்டும் பாருங்கன்ட்டு ஹீரோயின் சாம கோவத்துல கிளம்ப, இங்க ஹீரோ கேட்குறான் ஃப்ரெண்டு, எதனால்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நிஜமாலே உனக்கு ஹீரோயினை பிடிக்கலையா அப்படின்னும் போது, இல்லைடா அவள் உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால தான் அவள் ஈகோவை நான் தூண்டி விட்டுருக்கேன், இதனால் எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு ஹீரோ பேச, இங்கே ஹீரோ வீட்டுக்கு வந்தவுடனே தம்பி கேட்குறான், என்ன தைரியம் இருந்தால் என் அக்காவே நீ டைவர்ஸ் பண்ண பார்ப்பன்னும் போது, அதை விடு நீ ஏன் கிம்மோட போய் ஷேர் ஹோல்டராக ஜாயின் பண்ணியிருக்க, நான் பண்ண அனாலிசிஸ் படி அதிலிருந்து கொஞ்சம் கூட நமக்கு ப்ராஃபிட் வராதுன்னு ஹீரோ சொல்ல, ஆனால் தம்பிக்காரன் கேட்குற மாதிரி இல்லை, என்னோட
வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பாருன்னு ஹீரோ கடுப்பாயி அங்கேருந்து போயிடுறாரு. அம்மா வேறு தாத்தா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் ஹீரோயின் விஷயமா பேசணும், அப்புறமேட்டு அதை பற்றி பேசுவோம், இப்போ தாத்தாவை போய் மீட் பண்ணுன்னு சொல்ல, தாத்தா ஆமாம் இங் நம்ம பேசுகிறதெல்லாம் வெளியே லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க மீடியாவில், அது எப்படி எதனால் இருக்கும், நீ ஏதாவது மீடியாவுக்கு சொல்கிறியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது என்னால் நடந்தது கிடையாது, யாரோ ஒரு சிசிடிவி கேமராவை அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டில், அதனால தான் இதெல்லாம் நடக்குது, யாரோ நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க, அது யாரு நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்ல, அதெல்லாம் பண்ணுறது வேறு யாரும் இல்லை கிம் தான், லைவாகவே அவன் வீட்டிலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இங்கே தாத்தா ரூமில் என்ன நடக்குதுன்ட்டு, சீக்கிரமாக நான் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன், அந்த குற்றவாளி யாரும் நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு இங்கே ஹீரோ சொல்ல, அங்கே தாத்தாவும் சீக்கிரம் கண்டுபிடி அதான் அவன் வேலைன்னு சொல்லியிருக்காரு. இங்கே கிம் உடனே ஒருத்தனுக்கு கால் பண்ணி ஹீரோ நம்மளை நெருங்கிட்டு இருக்கான், நம்ம சீக்கிரமாக ஏதாவது பிளான் பண்ணி தப்பிக்க பார்க்கணுன்ட்டு கிம்மோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ ஃபோனுக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணுறது ஹீரோயினோட அம்மா தான். சரி என்ன தான் இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்குறதுக்காக ஹீரோயினோட அம்மா அட்டெண்ட் பண்ண, ஹீரோட அம்மா ஹா நீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு போது நம்ம ஹீரோயின் அம்மா, உங்கள் புள்ள என்ன பண்ணுறான்னு தெரியுமா, என் பொண்ணுக்கே டைவர்ஸ் கொடுக்குறான், இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னும் போது, இல்லை அவங்க ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியாயிடும்ன்றாங்க, ஆனால் ஹீரோயின் அம்மா கேட்குற மாதிரி இல்லை, ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லை அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஆன்டி வர, அந்த ஆன்டிக்கு இந்த லேடி அஃபேர் லேடியை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது, அதுவும் இல்லாமல் ஆன்ட்டிக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா அஃபேர் லேடி அக்கௌண்ட்டிலேருந்து யாரோ அவங்க பையன் அக்கௌண்ட்டுன்ட்டு நிறைய பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கான், இந்த அஃபேர் லேடிக்கு ஏது பையன், அது யாரு, இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இந்த அஃபேர் லேடியை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்ட்டு ஆன்டி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அஃபேர் லேடியும் அடிக்கடி பணம் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை ஆன்டி சடனாக ஹீரோயினை பற்றி, ஹீரோயினுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் இந்த டைவர்ஸ் வேறு ஒரு பிரச்சனையா அப்படின்னும் போது அந்த அஃபேர் லேடி கேட்குறாங்க, ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு வேலையே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அஃபேர் லேடிக்கு ஒரு டவுட் இருக்குது, ஹீரோயினுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு, ஹீரோயின் இருக்க பிரச்சனை தான் நமக்கு தெரியுமே அவங்களுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூ, அது ஆனால் அந்த அஃபேர் லேடிக்கு தெரியாது. இங்கே ஹீரோயின் ரூமுக்கு வரும்போது ஹீரோயின் சடனாக கதவை திறந்து, இந்தா நீ கேட்ட டைவர்ஸ், எப்படியோ டைவர்ஸ் வாங்கிட்டேன், ஆனால் நீ இனிமேல் எப்படி நிம்மதியாக இருக்கிறன்னு மட்டும் பாரு, இனிமேல் நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு மட்டும் பாரு, அவ்வளோ ஈஸியாக என்னை நினச்சிட்டல்ல அப்படின்னும் போது ஹீரோ ஒன்று தான் சொல்கிறாரு, நீ கிம்மை நம்பாத, ஏன்னா அவன் நல்லவன் இல்லைன்னும் போது ஏன் அப்படி சொல்கிறேன்னு ஹீரோயின் கேட்க, இல்லை அவன் உன்னை ஏமாத்திருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறார். ஹீரோயின் சொல்கிறாங்க, அவ்வளோ சீக்கிரமாக நான் ஏமாற மாட்டேன்னும் போது நான் நடித்ததுலேயே நீ ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னும் காண்டாகுது, இவனை என்ன பண்ணுறன்னு பாருங்க அப்படின்ட்டு அடுத்த நாள் கத்தியை வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு நினச்சி அங்கே இருக்கிற மீட்டை குத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அப்படியே செம ரிச்சாக ஒரு செம லுக்கில் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆனால் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்து பயப்படுறாங்க, எப்பயுமே ஹீரோயின் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க செம கேவலமான ஒரு மூடில் இருக்காங்க, அதாவது ஒரு கோபமான மூடில் இருக்காங்க, இன்றைக்கி எம்ப்ளாயீஸ்லாம் என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினோட டார்கெட்டே, எல்லா ஃபைலையும் ரிஜெக்ட் பண்ணி விடுறாங்க, அதுவும் இல்லாமல் ஒன்று ரெண்டு ஃபைல் இல்லை 100 ஃபைலு, எல்லாமே அட்வைசர்கிட்ட அனுப்புங்க அட்வைசர்கிட்ட அனுப்புங்க, எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அட்வைசர் யார், நம்ம ஹீரோ தான், பாவம் ஹீரோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வேலை பார்க்குறாரு, தலைவலியே வந்துருச்சு, எல்லா ஃபைலையும் திரும்ப 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 டெலீட் பண்ணிக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பாவம் நம்ம ஹீரோவால் முடியலை, எப்பா கொஞ்சம் காஃபி சாப்பிட போவோமா அப்படின்ட்டு எல்லா மீட்டிங் ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு கீழே போகிறாங்க. கரெக்ட் டைமில் அப்பன்னு பார்த்து டீம் பி, அதாவது ஹீரோயின் டீமு, இது ஹீரோ டீமு ஹீரோயின் டீமு ரெண்டு டீம் இருக்குது, ஸோ டீம் பியும் வருது பக்கத்துலேயே. டீம் பி இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதா டீம் ஏ லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன். ஹீரோயின் விடுவாங்களா, நான் தான் லிஃப்ட்டுக்குள்ளே போவேன்னு போய்க்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது, சரி படியிலே நடந்து போயிடலாமா அப்படின்ட்டு எல்லா டீமும் படியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே கிம்மை காட்டுறாங்க, கிம்முக்கு ஒரு டவுட்டு, அடிக்கடி ஹீரோயினுக்கு வர சுயநினைவே இல்லாமல் போதே அது ஏன் அப்படின்ட்டு நம்ம கிம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து, யார் இந்த சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க தாத்தா ரூமில் அப்படின்ட்டு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த வாட்ச் மாடல் தெரியுமா, இந்த வாட்ச் மாடல் இருக்கவங்க தான் அந்த சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே தம்பியோட ஒய்ஃபை
கான்ட்ராக்டை நீங்கள் சீக்கிரமாக சைன் பண்ணி ஆகணும், வாங்கன்னு. ஓகே, நான் உடனே வரேன். தம்பி ஒய்ஃபும் அங்கே பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் அப்பாவை அனுப்பி விட்டுருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோவுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா, எதனால் அவன் டைவர்ஸ் கேட்குறான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அப்பா சர்ச் பண்ணதில் ஹீரோ தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம். ஹீரோயின் ஃபோட்டோவை தவிர வேறு எந்த ஃபோட்டோ கூட இல்லை ஹீரோவோட ஃபோனில், வேறு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை ஹீரோ. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் வந்து அவன் எவ்வளோ பணம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கான், யார் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான், யார் யாருக்கு வித்ரா பண்ணி அனுப்புகிறான்ற எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய பொக்கே ஷாப்பில் பொக்கே வாங்கி ஒரு பொண்ணுக்கு அமைச்சிருக்கிறதா நம்ம ஹீரோயினுக்கு வருது இன்ஃபர்மேஷன். யார் அந்த பொண்ணு, நான் பார்த்தே ஆகணுமேன்னு போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப். அவங்க அம்மா இறந்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் பணமோ சில பொக்கேஸையோ அவங்களோ அம்மாவோட ஃபியூனரலுக்கு அமைச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்தோன்னே, மேம் நீங்களே ஃபியூனரலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தேம்பி தேம்பி அழ ஹீரோயினும் கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிறாங்க. ஹீரோவும் அந்த ஃபியூனரலுக்கு வருவாங்க. இந்த வாட்டி நீ என்கிட்டேருந்து தப்பிச்சிட்ட, ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக மாட்டுவேன். என்னோட பேரை வச்சு நீ ஃபியூனரலுக்கு பணம் அனுப்பி எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு நீ ஜெயிச்சதை தான் நினைக்கிறல்ல, இரு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் பேசிட்டு போக, கிம்மோட ஒரு மீட்டிங் இருக்குது சரின்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ஹீரோயின் வரும்போது லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. டேப்லெட்ஸ் எங்கன்னு பார்த்தா டேப்லெட்ஸ் இல்லை, யார் வச்சுருக்கான்னா கிம்மு தான். எப்படியோ ஹீரோயினுக்கு தெரியாமல் டேப்லெட்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ண கொடுக்கலாம், அப்போ தான் ஹீரோயினுக்கு என்ன டிசிஷன் கண்டுபிடிக்க முடியும்ன்ட்டு இவன் சைடில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கிம்மை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பார். ஃப்ரெண்டு சொல்கிறான், கிம் வந்து ஒரு ஏழை வீட்டில் தான் இருந்தான், ஆனால் அந்த வீடு அவனை தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க. என்னதான் அவன் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டாலும், ஒரு ஏழை வீட்டில் பிறந்தாலும், அவன் படித்த ஸ்கூல்லாம் ரொம்பவே ஹை கிளாஸான ஸ்கூல். அது மட்டும் இல்லை, அவன் போடுற யூனிஃபார்ம்லேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே ஹை கிளாஸில் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட அப்பா அம்மா. ஆனால் அப்பையும் அவன் வந்து யாரோ ஒருத்தங்க அவனுக்கு ஃபண்ட் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க, அதில் தான் அவன் படித்தான் வளர்ந்தான். இதெல்லாம் யாருன்னு நம்ம உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே கிம்மை காட்டுறாங்க. தூங்க போகும்போது யாரோ ஒரு லேடி அவங்க வீட்டுக்கு வராங்க, வேற யாரும் இல்லை, தாத்தா கூட அஃபேர்ல இருக்காங்கல்ல அந்த லேடி தான். எப்படி இருக்க மகனே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வேற யாரும் இல்லை, தாத்தாவோட அஃபேர்ல இருக்க அந்த லேடிக்கு பிறந்த பையன்தான் கிம். ஆனால் தாத்தாவுக்கே அது தெரியாது, இவளுக்கு ஒரு பையன் இருக்கான்ட்டு. நம்ம தாத்தா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்களோட ஷேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதே கிம்முக்காக தான். அப்படி வாங்கி வாங்கி தான் கிம்மை வந்து ரிச்சான ஃபேமிலியில் படிக்க வச்சுருப்பாங்க. நம்ம பையன் தெரியக்கூடாதுன்னா வேறு ஒரு ஃபேமிலிக்கு தத்து கொடுத்துருப்பாங்களே இந்த அம்மா. நீ இனிமேல் என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் அம்மானே கூப்பிட்டுருக்க மாட்டான் நம்ம கிம். ஸோ இப்படி ஒரு பெரிய பிளானோட தான் நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்குள்ளேயே இவங்க நுழைஞ்சிருக்காங்களே. இங்கே ஹீரோயின் டேப்லெட்ஸ் இல்லாமல் அரை மயக்கத்தில் அப்படியே ரோட்டில் நினைஞ்சிக்கிட்டே வர, கரெக்ட் டைமில் ஹீரோ வந்து கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஹீரோயின் பார்த்து, நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். 50% எப்படியாவது ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நான் வின் பண்ணி உன்னை தோக்கடிக்கிறது தான் என் ஒரே லட்சியம் அப்படின்னா, ஹீரோவுக்கு கண்ணிலிருந்து தண்ணி மட்டும்தாங்க வருது. ஏன்னா ஹீரோயின் மனசு என்ன எப்படி இருக்குன்ட்டு ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. எப்படியாவது ஹீரோயின் நல்லா இருந்தால் போதும் அப்படி தான் இப்போ ஹீரோ நினைக்கிறாரு. அதனால் கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது. அதுவும் இல்லாமல் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மறந்துக்கிட்டே வருது. முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது ஹீரோயினோட நிலமை. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது தெரியுமா, முதலையாவது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும், இப்போ சுத்தமாக ஞாபகமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னே எனக்கு தெரியலை, நான் என்ன பண்ணுறேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஹீரோவும் அக் பண்ணிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே ஒரு லவ்வபிளோட ஃபீலிங்கோடு முடிக்கிறாங்க. என்ன தான் ரெண்டு பேருக்குள்ளே கோவம் இருந்தாலும் கடைசியில் என்னன்ட்டுனா லவ்னு தான் அது முடியுதே. ஸோ ஹீரோயினை எப்படி ஹீரோ காப்பாற்றுவாருன்ட்டு அடுத்தடுத்து சொல்ல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.